இந்த உலகத்தின் வாழ்க்கை ஓட்டம் எவ்வளவுதான் வேகமாக ஓடி போனாலும் எம்மால் பல கடந்த கால நினைவுகளை மறக்க முடிவதில்லை. அப்படி சிறுவர்களின் ஆசைகளை நிறைவேற்றிய நாட்களை எண்ணி பார்த்தால் எண்ணற்ற சந்தோஷம் உருண்டோடும். இப்படியாக கிழக்கு மாகாணத்தில் ட்ரிமா என்ற பெயர் நாமத்தோடு நாவிற்கு சுவையான பிஸ்கட்களை உருவாக்கும் தொழிற்சாலையில் இணைவோம். வாருங்கள். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வெற்றி என்பது மிக இனிப்பாக இருக்கும், தித்திப்பாக இருக்கும். அது கடின முயற்சி, தளராத மனவுறுதி, நம்பிக்கை, சாதித்துவிட வேண்டும் என்கின்ற திடமான எண்ணம், இவைதான் ஒருவனை நிலைத்திருக்க வைக்கிறது. இவர் சுபையர். இந்த தொழிற்சாலையை இயக்குகின்றார். உற்பத்தி விற்பனையாளர் துறையில் விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்ற ஒரு தொழில் முயற்சியாளர் தன்னை இப்படி வெளிப்படுத்துகிறார். என் பெயர் சுபையர். நான் நிந்தவூர் கல்மன் அம்பாறை மாவட்டத்தில். நாங்கள் பிஸ்கட் மேனுஃபேக்சர் ஒன்று செய்கிறோம். நாங்கள் 2002 நான் டிஸ்ட்ரிபியூஷன் செஞ்சேன். பிஸ்கட் தான் டிஸ்ட்ரிபியூஷன் செஞ்சேன். 2012 வரைக்கும் நான் டிஸ்ட்ரிபியூஷன் செஞ்சேன். அதுக்கு பிறகு தான் நாங்கள் ப்ரொடக்ஷன் ஒன்று செய்யணும்னு ஒரு ஆர்வத்தில் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணினோம். இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் அந்த பிஸ்கட்டை ஒரு 4 வகையான பிஸ்கட்டில் தான் ஆரம்பித்தோம். ஆரம்பித்து கிழக்குக்கும் வடக்குக்கும் தான் ஆரம்பத்தில் இதை நாங்கள் கொண்டு சென்றோம். பிறகு படிப்படியாக இப்போ எங்களை 6 ஆகுது. இப்போ இலங்கை முழுவதும் எங்களோட பிஸ்கட் 28 வகையான பிஸ்கட்டும், அதை கூட ஸ்நாக்ஸ் டிபிடிபி ஐட்டங்கள் 12 வகையானதும், லோலிபாப் 2-3 வகையான லோலிபாப்பும் இப்போதைக்கு செய்கிறோம். இதில் கூடுதலாக எங்களுக்கு கிழக்கும் வடக்கும் தான் எங்களுக்கு கூடுதலான வியாபாரம் இருக்குது. வகை வகையான பிஸ்கட்டுகளை செய்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் விநியோகம் செய்யும் இந்த தொழிலாளி மக்கள் மனங்களில் சுவையான பிஸ்கட்டுகளை கொடுத்து இடம் பிடித்திருக்கிறார். பொதுவாக நொறுக்கு தீனிகள் எல்லோராலும் விரும்பப்படுகின்ற ஒன்று. அதுவும் நகரங்களை கடந்து கிராமங்களில் தான் அதிகளவாக விற்பனையாகிறது இத்தகைய பிஸ்கட் பொருட்கள். இந்த நிலையில் இவர்கள் உற்பத்தி செய்கின்ற வகை வகையான பிஸ்கட்டுகள் எவை என்பன பற்றி பட்டியல் செய்கின்றார் இவர். அதுவும் இல்லாமல் வடக்கில் யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு 2 டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்குது. கிளிநொச்சியில் இருக்குது, பவுனியாவில் இருக்குது, மன்னாரில் இருக்குது, முல்லைத்தீவில் இருக்குது. வடக்கில் எங்களுக்கு 6 டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்குது. கூடுதலான வியாபாரம் எங்களுக்கு வடக்கில் நடக்குது, கிழக்குலேயும் அதே மாதிரி இருக்குது. மற்ற மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் போய் கூடுதலாக எல்லா மாவட்டங்களுக்கும் எங்களோட பிஸ்கட் போகுது. எங்களுக்கு கிழக்குலேயும் வடக்குலேயும் மாதிரி ஃபுல்லாக அங்கே டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை. நாங்கள் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி 6 இப்போ இப்போதைக்கு இருக்கிற கம்பெனியெல்லாம் 30-40 தாண்டின கம்பெனிகள். எங்களோட கம்பெனி தான் 6 33 கம்பெனி இலங்கையில் பிஸ்கட் கம்பெனி இருக்குது. நாங்கள் தான் கடைசியாக ஸ்டார்ட் பண்ணினோம். இப்போ இருக்கிற கம்பெனிகளில் நாங்கள் ஒரு 6-7 இடத்துல இருக்கிறோம். 2019 அவார்டெல்லாம் எங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் ரீதியாக எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த குறிப்பிட்ட காலங்களுக்குள்ளே நாங்கள் இவ்வளவு முன்னேறி இருக்கிறோம். சில நாங்கள் ஆரம்பித்ததால் சில பிரச்சனைகள் அதுகள் இருக்கலாம். கவர்மெண்ட் எங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யுது. இந்த கொரோனா-19 வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு சில இடர்பாடுகள் இருந்துச்சு. இப்போ அது சமனாக போகுது. அந்த டைமில் எங்களுக்கு கவர்மெண்ட் சில உதவிகள் செஞ்சதால் எங்களோட ப்ரொடக்ஷன் இப்போ போகுது. இன்னும் 3-4 வெரைட்டிஸ் ஐட்டங்களை, பிஸ்கட் ஐட்டங்கள் நாங்கள் விரைவில் மார்க்கெட்டுக்கு விடுறதுக்குரிய ஏற்பாடுகள் செஞ்சு கொண்டிருக்கோம். எங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற வியாபார முன்னேற்றம் எங்களுக்கு தொடர்ந்து முன்னேறி கொண்டு போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. மக்களுடைய ஆதரவும் நிறைய இருக்குது. அதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். மற்றைய தொழிற்சாலைகளைப் போல இந்த பிஸ்கட் தொழிற்சாலையை ஆரம்பிக்க வேண்டுமாயின் அதிகளவான முதலீடு முக்கியமாக தேவை. காரணம், இங்கு அதிகளவான இயந்திரங்கள் பாவனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. அது எப்படி இவர் பெற்றுக்கொண்டார் என்று இவ்வாறு விளக்கம் சொல்கின்றார். இந்த தொழிலை நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய முதல் தேவைப்பட்டுச்சு. அதில் எங்களோட உறவினர்கள் நிறைய பேர் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க.
பேங்கில் எங்களை கவர்மெண்ட் ரீதியாகவும் பேங்க்லேயும் எங்களுக்கு நிறைய லோன்கள் எடுத்து தான் நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டு போகிறோம். இருந்தாலும் எங்களுக்கு இந்த தொழிலை இன்னும் முன்னேற்றுவதற்கு சில பற்றாக்குறைகள் இருக்குது, அதுகளை நாங்கள் நிவர்த்தி செஞ்சு கொண்டு போகிறோம். எங்களுக்கு இப்போதைக்கு எங்களோட கம்பெனியில் இந்தியன் மூன்று பேர் இருக்கிறாங்க, ப்ரொடக்ஷன் ரீதியாக ஒரு ஆள், பேக்கிங்கில் ஒரு ஆள் இருக்காங்க. இப்போ இந்த கொரோனா காரணத்தால் அவங்க ஊருக்கு போனவங்க இன்னும் விரைவில் திரும்பி வந்தோடனே எங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன்கள் சரியாக நடைபெறும். எங்களோட மகன் ஒரு ஆளையும் இதுக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கிறார். இப்போ அவர் ஒரு கோர்ஸ் செய்கிறாரு, அதோட எங்களோட இதுலேயும் சப்போர்ட் தர்றாரு. உறவினர்கள் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் தராங்க. எங்களோட வேலை செய்கிற பிள்ளைகள் கிழக்கு மாகாணத்தில் எல்லா ஏரியாவிலையும் இருந்து வராங்க. பக்கத்தில் இருக்கிற ஊர்களில் எங்களோட வாகனம் போய் ஏற்றி கொண்டு வருவாங்க, எங்களோட வாகனத்திலே கொண்டு விடுவாங்க. வெளியூரில் இருந்து வர்றவங்களுக்கு இங்கே நாங்கள் தங்குமிட வசதியும் கொடுத்து அவருக்குரிய சாப்பாடு வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கிறோம். வேலை செய்கிறவங்களில் எங்களுக்கு அந்த தட்டுப்பாடு ஒன்றும் இல்லை. மற்றும் எங்களுக்கு யூனிவர்சிட்டியில் இருந்து நிறைய பேர் ட்ரைனிங் இங்கே தராங்க. ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியிலேருந்து ஜஃப்னா யூனிவர்சிட்டி, மொரட்டுவா யூனிவர்சிட்டி, தென்கிழக்கு பள்ளிகளும் இதிலேருந்துலாம் தொடர்ந்து நாலு பேர் அஞ்சு பேர் ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு ட்ரைனிங் தருவாங்க. மூன்று மாதம் ஆறு மாதம் அது நாங்களும் அவங்களுக்கு அதுக்குரிய சப்போர்ட்டுகளை கொடுக்குறோம். அது எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது எங்களோட வியாபாரத்துக்கு. தொழிலாளர்களை பொறுத்தவரை கடின உழைப்பின் பின்னர் தான் நிறைவான இலக்கினை எட்டிவிட முடியும். அவர் பெரும்பாலாக நித்திரை நேரத்தை தியாகம் செய்கின்றார். அதனால் தான் தான் எதிர்பார்த்த அந்த இலக்கினை எட்டும் தூரத்தில் நடந்து கொண்டிருக்கின்றார். முயற்சியாளர்கள் என்று சொல்லும்போது தொழில் ரீதியாக பார்க்கணும்னா அவர் டைம் இல்லாமல் வேலை செய்யணும். என்னுடைய இந்த முன்னேற்றத்துக்கு காரணம் டைம் இல்லாமல் வேலை செஞ்சது. நான் நேற்று கண்டிக்கு போனேன், நான் நேற்று காலையில், நான் நைட்டு 10 மணிக்கு தான் நான் திரும்ப வந்தேன். நான் ரெண்டே காலையில் 5:30 மணிக்கு நான் திரும்ப ஃபேக்டரிக்கு வந்துட்டேன். நாங்கள் முதல் வந்தால்தான் இந்த ஃபேக்டரி வந்துட்டு மற்றவங்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம். நாங்கள் லேட்டாகி எங்களோட வேலையில் நாங்கள் பொடுபோக்காக இருந்தால் மற்றவர்கள் வேலை செய்கிறத பற்றி நாங்கள் எடுக்க இயலாது. ஏன்னா எங்களை நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்தால் தான் மற்றவங்கள் வராததை பற்றி யோசிக்கலாம். அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. டைம் பார்க்காமல் வேலை செய்கிறதாக இருந்தால் வேலை செய்கிற ஆட்களுக்கு தான் இந்த முன்னேற்றத்துக்குரிய வழிவகைகள் இருக்கு. அது ஒரு முக்கியமானதாக நான் கருதுகிறேன். வெற்றியாளர்களை எப்போதும் சவால்கள் துரத்தி கொண்டேதான் இருக்கும். அப்படி துரத்தும் சவால்களை விரட்டி அடித்ததால் தான் இவர் 6 வருடங்கள் கடந்து புதிய கட்டடங்களோடு தொழில்துறையை விஸ்தரித்து நகர்த்தி கொண்டிருக்கின்றார். உற்பத்திகளை இன்னும் இன்னும் அதிகரித்து இலங்கை முழுவதிலும் தன்னுடைய உற்பத்திகளை விநியோகம் செய்துவிட வேண்டும் என்பதில் இவர் உறுதியாக இருக்கின்றார். நாங்கள் இந்த தொழிலில் ஆரம்பிக்கும் போது நிறைய சவால்களை எதிர்கொண்டோம். அந்த சவால்களை எல்லாம் முறியடித்து தான் இந்த தொழிலில் இப்போ முயற்சியாக எடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த தொழில் இப்போ சந்தோஷமாக போகுது. இன்னும் இந்த தொழிலை முன்னேற்றத்துக்குரிய சகல வழிகளையும் ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறேன். பேக்கெட் மிஷின்கள் இப்போதைக்கு எங்கள்கிட்ட மூண்டி இருக்குது. இன்னும் 2 மிஷின் வருது. ப்ரொடக்ஷனும் இன்னும் அவுட்புட் கூடுற மாதிரிக்கு மெஷினரியோட பிளான் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் வேறு இடத்துக்கு இந்த ஃபேக்ட்ரியை ஷிஃப்ட் பண்ணுறோம். பண்ணி கூடுதலான அவுட்புட் கிடைக்கிற மாதிரிக்கு அதுக்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இப்போதைக்கு எங்கள்கிட்ட இந்த எனக்கு பின்னிக்கு இருக்கிற அவ்வளவு வகையான பிஸ்கட்டு எங்கள்கிட்ட தற்போதைக்கு இருக்குது. எங்களோட கைவசம் இப்போ மார்க்கெட்டுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் இதுவரைக்கும் குறிப்பிட்ட அளவு வளர்ந்து வந்திருக்கிறோம். நாங்கள் ஆரம்பித்து இப்போ இதில் இன்வால்வ் ஆகிறதுக்கு எங்களோட மகனை இதுக்குரிய வகையில் நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கேன். அவர் இன்னும் 2 வருடங்கள் அவரோட படிப்பை முடித்தவிட அவர் இது ஃபுல் டைம் இதில் செயற்படக்கூடியவாறு அவரை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் இப்போ அவரது தொடர்ந்து செய்யக்கூடிய மாதிரி ஏற்பாடுகளை செஞ்சு கொண்டிருக்கிறேன். எல்லோரும் இந்த சுவையான பிஸ்கட்களை சாப்பிட்டு மகிழ்ந்திருப்போம். ஆனால் இத்தகைய சுவையான உற்பத்திகள் எவ்வாறு செய்யப்படுகின்றன, இதன் உள்ளடக்கம் என்ன என்பது பற்றி பலருக்கு தெரியாது. இப்போது எங்களுக்கு காமில் அப்துல் ரசீக் இங்கே இடம்பெறுகின்ற பிஸ்கட் உற்பத்தி முறைகள் பற்றி தெளிவான விளக்கம் தருவதற்காய் எங்களையும் அன்பாக அழைத்து செல்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லோருக்கும் வணக்கம். நான் என்னுடைய பேர் காமில் அப்துல் ரஷீத். நான் சவுதி அரேபியா, மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் 30 வருஷம் இதே பிஸ்கட் கம்பெனியில் பிஸ்கட் ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒரு 30 வருஷம் சேவிஸ் பண்ணதுக்கப்புறம் நாட்டுக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையை நாட்டில் தொடங்கலாமென்று இருக்கிற சமயம் இந்த எங்களோட கிழக்கு பகுதியில் இருக்கிற இந்த டீமா பிஸ்கட் என்ற இந்த நிறுவனத்தில் இதை கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு ஒரே ஒரு கம்பெனி இதை கொஞ்சம் பலப்படுத்தி
நம்மளோட இந்த இருக்கிற மக்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் இதுகளையும் கொடுத்து மக்களுக்கான இதையும் கொடுத்து எங்களோட கிழக்கு பிராந்தியத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் செய்கிற ஒரு உற்பத்தி கம்பெனியாக நிலைநாட்டி ஒரு நல்ல நிலைக்கு இதை கொண்டு வந்து உற்பத்தி செய்யணும் ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணுங்கிற ரீதியில் எங்களோட மக்கள் எல்லாரையும் எங்களோட பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தொழிலை கொடுத்து இதை கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதில் இதுதான் எங்களுடைய சாமான் ஸ்டோர் பண்ணுற பகுதி. மற்றது எங்களை சின்ன மெட்டீரியல்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பே பண்ணி நிறுத்தி எடுத்து கொண்டு மிக்ஸ் பண்ணுறதுக்குரிய ஸ்டோரேஜ் ஏரியா. இதில் இருந்தால் எங்களோட வேலை ஆரம்பிக்குது. இதில் இருந்து தொடங்கி மிக்ஸ் பண்ணி அடுத்தது நான் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக நான் எல்லாத்தையும் காட்டி இது பண்ணி தரேன். இது எங்களோட மைனர் இன்க்ரீடியன்ஸ்கள் ப்ரிப்பேர் பண்ணி இதிலிருந்தான் எங்களோட ஆரம்பம். இந்த கெமிக்கல் ஐட்டங்கள் ஃப்ளேவர் ஐட்டங்கள் எல்லாமே இங்கே வச்சு தான் நிறுத்து ஒவ்வொரு பச்சுக்குரிய மாதிரி நிறுத்து அங்கேருந்து எடுத்து கொண்டு போய் தான் மிக்ஸ் பண்ணுறோம். இதில் எங்கள்கிட்ட நிறைய எல்லா ஃப்ளேவர் ஐட்டங்களும் ஒரு 7-8 வகையான கெமிக்கல் ஐட்டங்களும் உப்பு உட்பட எல்லாமே இதில் தான் ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் எங்களோட இந்த ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் ப்ரிப்பரேஷனுக்குரிய ரூம். இதில் நிறுத்து தான் அந்த மிக்ஸ் பண்ணுற மங்காலம் மிக்சிங்கில் சரியா. மற்றது கிரீமுக்குரிய விஷயங்கள் எல்லாம் எல்லாத்துக்குரிய மெட்டீரியலும் இதில் தான். பிஸ்கட் க்ரீம் லோலிபப் எங்களை எல்லா ப்ராடக்ட்டுக்குரியதும் எல்லா மைனர் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதுக்குள்ள எல்லாம். மற்ற மேஜர் ஃப்ளவர் இது மாவு சீனி உட்பட விஷயங்கள் பெருசான விஷயங்கள் வழியால் இது அந்த கெமிக்கல் ஐட்டங்களும் ஃப்ளேவர் ஐட்டங்களும் மாற்றும். சரி, நம்ம இனி அங்கால க்ரீம் எப்படி செய்கிறோம்ங்கிறத பார்ப்போம். க்ரீமுக்குள்ள மிக்சிங்கே கவனிப்போம். இத்தனை காலம் மனித பலுவை பயன்படுத்தி மட்டுப்படுத்தப்பட்ட உற்பத்திகளை செய்து வந்த உற்பத்தியாளர்களுக்கு இயந்திரங்கள் தொழிற்துறைகளுக்குள் உள்வாங்கப்பட்டமை மகிழ்வை கொடுப்பதோடு வினைத்திறனாக அதிக அளவிலான முடிவுப் பொருட்களையும் கொடுத்து விடுகிறது. சுகர் சிரப் செய்யக்கூடிய மெஷின் நாங்கள் இங்கே இதை வெளியிலிருந்து வாங்காமல் இங்கேயே நாங்களே உற்பத்தி செஞ்சு இந்த சிரப்பை குளுக்கோஸ் சிரப் கோல்டன் சிரப்புங்கிற ரீதியில் இதை ப்ரிப்பேர் பண்ணி இங்கேருந்து எங்களோட பாவனைக்காக வெளியிலேருந்து வாங்காமல் நாங்களே இது பண்ணி செய்கிற சுகர் சிரப் கோல்டன் சிரப் மெஷின். அதோடு எங்களோட சுகரு சும்மா இந்த நார்மல் சுகர் பாவிக்கக்கூடாது. நாங்கள் பவுடர் பண்ணி தான் இந்த சீனி அரைச்சி தான் எங்களை இது பண்ணணும். இது போட்டால் பிஸ்கட்டில் கல்லாயிருக்குங்கிறதுக்காக இதங்கட சுகர் கிரைண்டிங் மெஷின். இந்த மெஷினில் தான் இந்த சீனி அரைச்சி பவுடர் பண்ணி இந்த பவுடர் எடுத்து இதிலிருந்து தான் எங்களோட மேனுஃபேக்சரிங் சீனி போகும். சும்மா நார்மல் சீனி பாவிக்க மாட்டோம். எங்களோட ஓடி இந்த பிஸ்கட் ஓடிக்கிருக்கும்போது உடஞ்ச பிஸ்கட் அந்த வேஸ்டானது துண்டு சில நேரம் ரவுண்ட் சரியில்லாத பிஸ்கட்டுகளை கொண்டு வந்து அதை ரீசைக்கிளிங் அடிப்படையில் இந்த மெஷினில் போட்டு அதை பவுடர் பண்ணிவிட்டு அதை ஒவ்வொரு பச்சிக்கும் சின்ன சின்ன பெர்சன்டேஜ் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக 1 கிலோ அல்லது 2 கிலோ அந்த அடிப்படையில் போட்டு எங்களோட ஒரு 100-150 கிலோ பச் சைஸுக்குரிய இதில் ஒரு 10 கிலோ அப்படி போட்டு ரீசைக்கிளிங் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி செய்கிறோம். மற்றது சாண்ட்விஷிங் பண்ணுற பிஸ்கட் சாண்ட்விஷிங்குரிய க்ரீம் மிக்ஸ் பண்ணுற மெஷின் இது. இதில் நாங்கள் லெமன் பாப் சாக்லேட் க்ரீம் ஸ்ட்ராபெரி க்ரீம் பனானா க்ரீம் இருக்கிற எங்கள்ட்ட ஒரு 8 வெரைட்டி க்ரீம்ஸ் இருக்குது. அந்த க்ரீம்ஸ் எல்லாத்தையும் இந்த மெஷினில் அந்த க்ரீமை பண்ணி அங்கே அந்த சாண்ட்விஷ் மெஷினுக்கு கொண்டு போய் அங்கே போட்டு அதில் சாண்ட்விஷ் பண்ணுவோம். நாங்கள் உங்களுக்கும் இந்த சாண்ட்விஷுக்குரிய விஷயத்தையும் அங்கே மெஷினாடியை வச்சு காட்டி தருவோம். இது எங்களோட டோ மிக்சர், அதாவது டோ மாவு குழைக்கிற மிக்சர். இந்த மிக்சர் 200 கிலோ கெப்பாசிட்டி மிக்சர். 200 கிலோ டோ ஒரு தரத்தில் மிக்ஸ் பண்ணி இறக்கலாம். அதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் எங்களோட மைனர் இன்க்ரீடியன்ஸ் மேஜர் எல்லாமே போட்டு முதல்ல ஒரு ஸ்டேஜில் க்ரீமிங் ஸ்டேஜில் ஒரு க்ரீமிங் பண்ணி அதுக்கப்புறம் மாவை ஆட் பண்ணி மாவில் இருந்து டோவை மிக்ஸ் பண்ணி அது திரும்ப எங்களோட லைனுக்கு போகும். இதான அந்த மிக்சர் 200 கிலோ 225 கிலோ கெப்பாசிட்டி மிக்சிங். ஒரு டோவோட ஒரு குழையல் மாவோட கெப்பாசிட்டி எங்கள்ட 200 கிலோ 150 தொடக்கம் 200 கிலோ இருக்கும் ஒரு குழையலுக்குரியது. அதுதான் இந்த மிக்சிங்கில் நடந்து கொண்டிருக்கிற இப்போ மிக்சிங் கொண்டு போய்கொண்டே இருக்கு. முதலாவது பச்சுக்குரிய ஷோர்டீஸுக்குரிய மிக்சிங் சரி. அதாவது நீ அங்கே தான் இருக்கும் பிஸ்கட் மாவை பதமாக குழைத்து எடுத்து அதற்கு வேண்டிய சுவையூட்டிகளை போட்டு அழகாக இயந்திரத்தில் போட்டு எவ்வாறு தொடராக பிஸ்கட்கள் செய்யப்படுகிறது என்பது பற்றியும் இவர் விளக்குகிறார். நம்ம முன்ன சொன்னது போல் அங்கேருந்து குழைச்சி எடுத்துக்கு வந்த டோ தான் இது. இந்த மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இதை விட சொப்டானாலோ அல்லது இதை விட ஹார்டாக கடினமானாலோ நம்மளோட இந்த மெஷின் ஏற்காது.
அப்ப அதுக்கு ஏத்தது போல தண்ணி மற்ற எல்லா இன்கிரிடியன்ட்ஸ்களும் அதுக்கு ஏத்த மாதிரி செஞ்சு இந்த அளவுக்கு இந்த டோ கொண்டு வந்தா தான் நமக்கு இந்த மோல்டல்ல வெட்டி எடுத்து போக முடியும் அதுக்கு ஏத்த மாதிரி செஞ்சு வெச்சிருக்கு இது மோல்டிங் ஐட்டம் இது ஷார்ட்டிஸ் மற்ற மாரி மற்ற லெமன் பாப் மற்ற ஐட்டங்கள் போகும்போது அது இந்த லெமினேஷன் லைனில் வரும் அந்த டோவை லெமினேட் பண்ணி ஷீட் பண்ணி கட் பண்ணி எடுக்கும் எங்களுக்கு ஒரு நேரத்தில் ஒரு வெரைட்டி தான் ஓடலாம் இந்த வெரைட்டி ஓடும்போதும் அது ஓட முடியாது அப்போ இது இப்போ ஓடிக்கிருக்கிறதால இதை தான் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கோம் போகிற அந்த பிளெயின் ஐட்டம் ஓடும்போது அது அந்த லைனில் அப்படியே பண்ணி நாலு பேர் இது இந்த அளவுக்கு இந்த பதத்தில் இந்த டோ இருக்கணும் இதான் இங்கே கட்டிங் இது இப்போ எங்களுக்கு ரெண்டு அடி மோல்டரில் கட் பண்ணுற ஷார்ட்டிஸ் பிஸ்கட் நம்ம இப்போ இந்த மோல்டரை பார்க்கலாம் இங்கே உள்ள இதை பார்ப்போம் இதான் டோ அப்படி இங்கெல்லாம் மூவ் ஆகும் ஆகும் மிகவும் நீளமாக இருக்கின்ற வெப்பமான அடுப்பிற்கு உட்புகுத்தப்படுகின்ற பிஸ்கட்கள் அளவான வெப்பநிலையில் அவை பதப்படுத்துகின்ற வரை சூடாக்கப்பட்டு பட்டிகள் மூலமாக சேமிக்கின்ற இடத்திற்கு வந்து சேர்கிறது அது வெற்றி இது எங்களோட மோல்டிங் ஏரியா இந்த மோல்டர்லேருந்து ஒவ்வொரு வெரைட்டிக்கும் எங்கள்கிட்ட ஒரு 7-8 வெரைட்டி இந்த மோல்டிங் வெரைட்டிஸ் இருக்குது இந்த மோல்டிங் வெரைட்டிஸில் இது இப்போ நாங்கள் ஷார்ட்டிஸ் இப்போ ஓடிக்கொண்டிருக்கோம் இந்த ஷார்ட்டிஸ் மற்ற க்ரீம் செல்ஸ் ஸ்ட்ராபெரி க்ரீம் சாக்லேட் க்ரீம் மற்ற பனானா க்ரீம் எல்லா க்ரீம் வகைகளுக்குரிய செல்லும் இந்த மோல்டர்லாம் ஓடும் எங்கள்கிட்ட இப்போ இந்த இருக்கிற இந்த அச்சில் இதிலேருந்து இன்னும் ஒரு 6-7 அச்சுகள் இங்கே இருக்குது நாங்கள் ஒவ்வொரு இதுக்கும் ஏற்ற மாதிரி அச்சு பண்ணுவோம் இது இந்த ஷார்ட்டிஸ் வெரைட்டி இந்த ஷார்ட்டிஸ் வெரைட்டி ஓடுறதுக்குரிய மோல்டர் தான் இந்த மோல்டர் இது மாதிரி இன்னும் ஒரு 6-7 மோல்டர் இருக்குது இது போட்டு ஓடுறதுக்கு இதில் பெட்டி இது ரெண்டு அடி மோல்டர் இதுக்கு இன்னும் தேவையான மற்ற மோல்டர்கள் ஒவ்வொன்றையும் மாற்றும்போது ஒவ்வொரு வெரைட்டி மாறிக்கொண்டு இருக்கும் நம்ம எங்களுக்கு தேவையான வெரைட்டிகள் அப்பப்போ அந்தந்த மோல்டரை மாற்றி ஓடலாம் இதில் இருக்கிறது ஒரு 6-7 வெரைட்டி இருக்கும் சரி இந்த பிஸ்கட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி 10 பீஸ் எடுத்து வெயிட் பண்ணி இதில் பாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களோட பேக்கிங் அனுசரித்து அதுக்கேற்ற மாதிரி விடுவோம் இதில் பேக்கிங் இந்த பாரம் மிஞ்சிருந்து கூடினா அங்கே பேக்கிங் குறைய வரலாம் குறைஞ்சால் பிஸ்கட் பற்றி வரும் அப்போ ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரி சரியான வெயிட்டில் போனால் மட்டும்தான் இதை பேக் ஆகும் இதிலிருந்து இப்படியே ஓவனுக்குள்ள இப்படியே போகுது எங்களோட ஒரு 40-45 அடி ஓவன் இந்த ஓவனில் இப்படி இதால் போயிட்டு இங்கே பேக் ஆகுது இங்கே உள்ளுக்கு போயிட்டு 3-3.5 நிமிஷம் பேக்கிங் டைம் எங்கடா இங்கேருந்து போகிறதுக்கு அதிலேருந்து போகும் அதே ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ஏற்ற மாதிரி எங்களோட பேக்கிங் டைம் வந்து வித்தியாசப்படும் இந்த வெயிட்டு குறை இருக்கிறதால இதுக்கு 3 நிமிஷம் வேண்டாம் இன்னும் மற்ற வெரைட்டி ஈக்குவல் வெரைட்டி கொஞ்சம் வெயிட்டு கூட இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இந்த பேக்கிங் டைம் ஒரு 4 நிமிஷமோ 4.5 நிமிஷமோ ஆகும் சில நேரம் 5 நிமிஷம் ஆகும் அதுக்கேற்றது போல் இது பண்ணி கொண்டு போகும் இதில் 40 நிமிஷம் இதில் வந்து பேக்கிங் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு அங்கே கூலிங் ஆகித்தான் இந்த ஸ்டக்கருக்கு பிஸ்கட் வந்து ஸ்டக் ஆகும் அதிலிருந்து தான் பேக்கிங் மிஷினுக்கு போகும் இதுதான் எங்களோட வச்சிகள் இதில் கட்டிங் வெரைட்டி லெமன் பஃப் மாரி மற்ற இதுபோல் ஒரு க்ரீம் பனானா க்ரீம் ஸ்ட்ராபெரி க்ரீம் மற்ற க்ரீம் கிரேக்கர் சின்ன ஸ்நாக் ஐட்டங்கள் ஒனியன்ஸ் அதெல்லாம் இதிலிருந்து இந்த இம்பட்டு மோல்டரும் இருக்குது அங்கே மற்ற மோல்டரும் இருக்குது அவ்வளோவும் கட்டிங் ஐட்டம் கட்டிங் வெரைட்டி இது நம்ம பார்த்த பிஸ்கட் அங்கே இந்த கட்டிங் பண்ணி விட்டோம் ஓவனுக்குள்ளே விட்டோம் இப்போ ஓவனில் வந்து பேக் ஆகி குக் ஆகி சரியான பிஸ்கட் ஃபோமில் என்ன இருக்குது நம்ம அங்கே பச்சையாக பிஸ்கட் விட்டோம் இது இப்போ எங்களோட 3.5 நிமிஷம் பேக்கிங்க்கு அப்புறம் இது பிஸ்கட் ஆகி வந்து இந்த டேர்னிங் டேபிளால் டேர்ன் ஆகி இங்கே இது கூலுக்கு போகுது சூட பெக் பண்ணலாது இந்த சூடு ஆடுறதுக்காக எங்களுக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் தொடக்கம் 15 நிமிஷம் வரைக்கும் இந்த கூலிங் டனல் அப்படியே போய் இந்த பிஸ்கட் ஆறி கூலானதுக்கப்புறம் ஸ்டக்கருக்கு போய் பெக்கிங்குரிய மாதிரி டம்ப் பண்ணேன் அங்கே போயிட்டு அதை காட்டுறோம் இதுதான் எங்களோட இந்த பேக்கிங் ப்ரொஃபைல் ஃபினிஷ் ஆகி ஃபினிஷிங் பிஸ்கட் வந்துட்டு லைனுக்கு இது இப்போ எங்களுக்கு பெக்கிங் ஏரியாவுக்கு ஷட்டர் ஏரியாவுக்கு போகுது இதில் இப்போ எங்களை 3.5 நிமிஷத்து பேக்கிங்குக்கு அப்புறம் இந்த பிஸ்கட்டில் கலரையும் இதையும் பாருங்கள் நேரத்தோடு பார்த்துருப்பீங்க இதை பாருங்கள் இதிலிருந்து இந்த பேக்கிங்கிலேருந்து எங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் கூலானதுக்கப்புறம் அங்கே ஒரு 3 புள்ளையெல்லாம் இந்த பிஸ்கட்டெல்லாம் ஸ்டக் பண்ணி பெக் பண்ணுற மிஷினுக்கு இந்த பிஸ்கட்டெல்லாம் அனுப்பப்படும் இப்போ நம்ம அவங்களுக்கு நேரத்தோடைய சொன்ன மாதிரி அங்கேருந்து பேக்கிங் பண்ணி எங்களை அந்த பேக்கிங் பண்ணி இந்த பிஸ்கட்
நூறு 110 மீட்டருக்கு மேலே ஒரு ரெண்டு ரவுண்ட் அப்படியே சுற்றி கூலாகி இங்கே வந்து இந்த ஸ்டக்கருக்கு செட்டில் ஆகுது. இந்த ஸ்டக்கருக்கு செட்டில் ஆனதுக்கப்புறம் இதிலிருந்து இன்னும் ரெண்டு எங்களுடைய எம்ப்ளாயீஸ் அதை ட்ரேயில் பெக் பண்ணுவாங்க, ட்ரேயில் டம்ப் பண்ணுவாங்க. டம்ப் பண்ணி அந்த டம்ப் பண்ணின பிஸ்கட் அவ்வளோத்தையும் ஒன் பை ஒன் நாங்கள் அந்த மெஷினுக்கு அங்கே கொடுக்குற மாதிரி கொடுப்போம். இந்த அளவுக்கு ஸ்டக் ஆகி வரும். இப்படி ஸ்டக் ஆகி வரலன்னு சொன்னால் இதிலிருந்து டம்ப் பண்ண முடியாது. அதால் தான் இந்த ஸ்டக்கர் பொசிஷன். இது எங்களோட கூலிங் டனல் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபினிஷ் ப்ராடக்ட் வந்து கூலாகி இங்கே வந்து எங்களோட ப்ராடக்ட் இப்போ பெக் பண்ணுறதுக்கு பக்கெட் பண்ணுறதுக்கு தகுதியான அடிப்படையில் வந்து நம்ம சொன்னது போல் அங்கேருந்து கூலாகி வந்த பிஸ்கட்டு ட்ரேயில் டம்ப் பண்ணி இங்கே மெஷினுக்கு வந்துருக்கு, எங்களோட பேக்கிங் மெஷினுக்கு. இது எங்களோட சின்ன பக்கெட், 50 கிராமுக்குரிய பக்கெட். அந்த 50 கிராமுக்குரிய பக்கெட்டுக்குரிய மெஷின் தான் இது. இந்த ரேயிலிருந்து இந்த பிளேட்டன் ஃபீட் பண்ணி அங்கால போகும். எங்கள்கிட்ட வேறு மெஷினும் பெரிய பக்கெட்டுக்குரிய மெஷின்கள் இருக்குது, ஃபேமிலி பேக். இது எங்களோட சின்ன பக்கெட்டுக்கானது. இது இதுதான் இன்றைக்கு ஓடுது இந்த ஷோர்டீஸ், 50 கிராம். இது அந்த கூலாகி இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் போகும். எங்களோட இந்த 3 பேர் 2 பேர் ஃபீடிங்கும் பிஸ்கட்டை ஒரு பிள்ளை இந்த பிஸ்கட்டை சரியாக அரேஞ்ச் பண்ணி டேமேஜ் இல்லாமல் ஏதோ வந்த இங்கே கிளியர் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே போய் அங்கே பெக்காகி டம்மாகுது. இனி இதுக்கப்புறம் எங்களோட இந்த பெக்கிங்கு வந்து சேலுக்கு போகிறது தான். இனி இப்படியே ஸ்டோருக்கு போகும், எங்களோட ஃபினிஷ் கூடி ஸ்டோருக்கு. அதிலேருந்து அங்கால எங்களோட டிஸ்ட்ரிபியூட்டருக்கு உரிய சப்ளை அங்கேருந்து நடக்கும். எங்களோட உற்பத்தியுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். எங்களோட எல்லா ப்ராசஸையும் உங்களுக்கு அங்கேருந்து காட்டி வந்தோம். இந்த இதில் வந்து பெக் பண்ணி எங்களோட ஃபினிஷ் ப்ராடக்ட் கையில் இந்த ரெடி ஆகிட்டு இது இனி அப்படியே எங்களோட மார்க்கெட்டுக்கு எங்களோட ஹோல் ஐலண்ட் வைடாக எங்களோட மார்க்கெட்டுங்கிறீங்க. எல்லா பகுதிகளுக்கும் எங்களோட பிஸ்கட் போகுது. இது எங்களோட இறுதி பகுதி. இதோட எங்களுக்கு இன்றைக்கு நிறைய வெரைட்டிகள் இருந்து ஓடிருந்தால் காட்டிக்கலாம். ஒரு வெரைட்டியை தான் நாங்கள் காட்டுறோம், இந்த ஷோர்டீஸ் ஐட்டம். இனி எங்களோட இறுதி தருவாய் இதோட பேக்கிங் முடியுது. இந்த பேக்கிங்கோட இந்த பண்டல் இதான் எங்களோட இது, எங்களோட ஃபினிஷ் ப்ராடக்ட் பண்டல். இதோட இது இனி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகிற மாதிரி உரிய இதாகிட்டு எங்களோட எல்லாத்தையும் காட்டி தந்தோம். பொறுமையாக கேட்டுக்கிருந்ததுக்கும் எங்களுடைய பார்த்து ரசித்ததுக்கும் மிச்சம் எல்லாருக்கும் நன்றியை கூறி முடித்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம், ஸ்லாமா. எல்லோரும் இணைந்து பணியாற்றி இந்த தொழிலை செய்கின்ற சக தொழிலாளர்களின் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்ற உயரிய இலக்கு முயற்சியாளனிடம் இருப்பதை பார்க்கலாம். இவர் இந்த தொழிற்சாலை பற்றி என்ன சொல்கிறார்? அஸ்ஸலாமு அலைக்கும். நான் முகமது ஜாபருல்லா, இங்கே பிரதம கணக்காளராக சுமார் 5 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிகிறேன். நான் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் அந்த ஹையர் நேஷனல் டிப்ளமா இன் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் அடுத்த உயர் தேசிய கணக்கு டிப்ளமாவும் முடிச்சுட்டு இருக்கிறேன். இங்கே எவ்வளோ அந்த நிர்வாகம் எவ்வளோ திறமையாக இருக்குதோ, அடுத்த உற்பத்தி நிர்வாகம் எவ்வளோ திறமையாக இருக்கிறதோ, அதை விட அந்த கணக்கியல் ரீதியான நிர்வாகமும் திறமையாக இருக்கணும். அதில் தான் உண்மையான நிதி நிறுவனங்கள் எப்படி செல்கிறது என்பதை உண்மையாக சொல்ல முடியும். அந்த வகையில் நாங்கள் இங்கே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். போட்டியால் நிறைந்திருக்கும் இந்த உலகில் தக்கன பிழைத்து வாழுவோம் என்பார்கள். அவ்வாறு எதை செய்ய வேண்டுமோ அதனை செய்து கொண்டு தொழிலாளர்களால் நிறைந்திருக்கின்ற கிழக்கு மாகாணத்தில் தன்னை நிலைநிறுத்திவிட்ட உயரிய எண்ணங்கள் நிறைந்த முயற்சியாளனை சந்தித்து பயணித்ததில் பெருமை கொள்கின்றது சிகரம் தொட.